நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் லுக்கோ டிவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலை வந்து கட்டுக்கோப்பாக பராமரிக்க சில குறிப்புகள் நான் தரேன். நிறைய பேர் வந்து உடல் வந்து ரொம்ப குண்டா இருப்பாங்க, அங்க வந்து ஒல்லியானுன்னு சொல்லிட்டு காலையில வந்து உணவு எல்லாம் சாப்பிடாம பட்டினி கிடப்பாங்க. அப்பெல்லாம் இருக்கவே கூடாது. காலையில உணவை நீங்க அவாய்ட் பண்ணவே கூடாது. ரெண்டு இட்லி இல்ல கொஞ்சமா ஆச்சு ஏதாச்சும் நீங்க சாப்பிட்டே தீர வேண்டும். ஏன்னா காலையில சாப்பிடாம நீங்க இருந்தீங்கன்னு மேலும் தான் உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். காலையில கண்டிப்பா சாப்பிட்டுருங்க. உடலில் இருக்கும் கொழுப்பை குறைக்க உணவில் அளவை வந்து குறைக்க வேண்டும். மத்தியான உணவுல வந்து நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாங்க. எடுத்தோன்னா குறைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது நீங்க குறைந்து சாப்பிடுவீங்க. அப்புறம் வந்து நல்லா வியர்க்கும் அளவுக்கு வந்து நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்லா எக்ஸசைஸ் செய்ய செய்யதான் அந்த வேர்வெல்லாம் வெளியேறி உங்க உடல் வந்து கட்டுக்கோப்பாக வந்து காணப்படும். நீங்க வந்து சாப்பிட உடனே எப்பவுமே தூங்கி விட கூடாது. சாப்பிட்ட பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து படுக்கிறது சிறந்தது. சாப்பாடை வேகமாக சாப்பிடக்கூடாது. அதே போல வந்து வாய் நிறைய அழுக்கி சாப்பிடக்கூடாது. சற்று நிதானமாக சாப்பிட வேண்டும். சுவைத்து சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்து உங்க உடல் வந்து எப்பவுமே கட்டுக்கோப்பாக இருக்கும். குண்டானவர்கள் வந்து பால் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஆடை நீக்கிய பால், கொழுப்பு நீக்கி சூப் போன்றவற்றை பருகலாம். எண்ணெய் வறித்த பொருட்கள் வந்து நீங்க சாப்பிட அவாய்ட் பண்ணுங்க. இடைப்பட்ட நேரங்களில் இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்டே வந்து இந்த டிவியில டிவி பாக்குறதோ புத்தகம் படிக்கிறதோ ஏதாச்சும் வந்து சாப்பிட்டே நீங்க இருப்பது தவிர்க்க வேண்டும். கூல்ட்ரிங்க்ஸ், காபி, டீ எல்லாம் வந்து அடிக்கடி வந்து நீங்க குடிப்பதே தவிர்க்க வேண்டும். இந்த இளநீர், பழச்சாறு இந்த மாதிரி வந்து நீங்க ஜூசஸ் குடிக்கலாம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆகும். முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, சாஸ், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி வகைகள் எல்லாம் நீங்க சாப்பிட்டது வந்து குறைக்க வேண்டும். மேலும் வந்து உடல் குண்டாக இருப்பவர்கள் இவற்றை அறவே நிறுத்திவிட வேண்டும். உடலில் எடை வந்து மாதம் ஒரு முறை வந்து நீங்க வந்து வெயிட்டை பாருங்க. நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்றேன், இப்ப உங்க வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பார்க்கும்போது உங்கள் உடல் எடை குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க.